நாராயண நாராயணன். இதை நமக்கு கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது நாரதர் தான். நாரதர்னாலே கலகத்தை மூட்டி விடுபவர். ஆனாலும் அவர் கலகமாக ஆரம்பித்ததெல்லாம் நன்மையாக தான் முடியும். இது அறியப்பட்ட விஷயம்தான். நன்மையாக முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் கலகமாக ஆரம்பிக்கணும்? அதுவும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான். அப்போதான் கலகத்தில் சம்மந்தப்பட்டவங்க நன்மையான முடிவை தெளிவாகவும் மனதில் ஆழமாக பதியும்படி ஏற்றுப்பாங்க என்பதனால தான். இன்னைக்கு போன வழிக்கு புண்ணியத்தில் இந்திர பதவிக்கு வந்த ஆபத்தை தீர்க்க உதவிய நாரதரை பற்றி இந்திரனை காத்த நாரதர் என்ற கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்திரனுடைய பதவி என்பது ஒரு நிலையான பதவி அல்ல. அந்த பதவி அடிக்கடி போட்டியும் பிரச்சனையும் வரக்கூடிய பதவியாகும். ஒருமுறை விகுதி என்னும் பூலோக அரசன் இந்திர பதவியை அடைய ஆசைப்பட்டான். அதனால் இந்திரனுக்கும் விகுதிக்கும் இடையே பதவி போட்டி உண்டானது. பூலோகத்தை ஆட்சி புரிந்த மன்னன் விகுதி 99 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்து விட்டான். அவன் மேலும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் போதும், இந்திரனுடைய பதவி விகுதிக்கு சென்றுவிடும். தன் பதவிக்கு அடிக்கடி அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டு பின்னர் தெய்வங்களை வேண்டி தன் பதவியை காப்பாற்றி வருபவன் இந்திரன். இப்போது இந்திரனுக்கு பூலோகத்தில் உள்ள விகுதி என்னும் மன்னன் மூலம் ஆபத்து ஏற்பட்டுள்ளதை அவன் உணர்ந்து கொண்டான். தன் பதவிக்கு ஏற்படும் ஆபத்தை உணர்ந்த இந்திரன் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவனுடைய தேவசபைக்கு நாரத முனிவர் வந்தார். அவர் இந்திரன் முகம் மிகுந்த துன்பப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்தார். எப்போதும் இல்லாத ஆபத்து என்ன உனக்கு ஏற்பட்டு விட்டது? ஏன் முகவாட்டத்துடன் காணப்படுகின்றாய் என்று நாரத முனிவர் இந்திரனிடம் கேட்டார். அதற்கு இந்திரன், பூலோகத்தில் உள்ள விகுதி என்னும் மன்னன் 100 அஸ்வமேத யாகம் செய்யும் நிலையில் உள்ளான். அதனால் என் பதவிக்கு ஆபத்து உண்டாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அவனின் யாகத்தை தடுத்து நிறுத்தி எனக்கு தாங்கள்தான் உதவ வேண்டும் என்று இந்திரன் நாரதரின் உதவியை நாடினான். உடனே நாரதர் இந்திரனுக்கு உதவுவதற்காக பூலோகத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவர் விகுதி யாகம் செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் தன் வேடத்தை மறைத்து கொண்டு ஒரு பிரம்மச்சாரியின் உருவத்தில் யாகசாலைக்கு சென்று விகுதியை சந்தித்தார். மன்னன் விகுதியும் நாரதரின் சூழ்ச்சி தெரியாமல் அவரை வணங்கி வரவேற்று உபசரித்தான். பின்னர் விகுதி நாரத முனிவரிடம் தான் 100 அஸ்வமேத யாகம் செய்வதாகவும் அதனால் நிறைய தான தர்மங்களும் செய்வதாகவும் நாரதருக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்டு பெற்று கொள்ளுமாறும் கூறினான். அப்போது அங்கு மாய அந்தனாக இருந்த நாரதர் ஒருவர் தனக்கு தேவையானதை மட்டுமே கேட்பார். அவ்வாறு கேட்பதற்கு நிபந்தனை ஒன்றும் இல்லை. அதனால் தான் எதனை கேட்டாலும் கொடுப்பதாக மன்னன் உறுதி அளித்தால் தான் கேட்பதாகவும், அப்படி இல்லாவிட்டால் ஒன்றும் கேட்காமலேயே சென்று விடுவதாகவும் கூறினார். உடனே மன்னன் நாரதர் எது வேண்டுமானாலும் கேட்கலாம், அதனை தந்து விடுவதாகவும் அவருக்கு வாக்களித்தார். உடனே நாரதர் தான் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்த விரும்புவதாகவும், எனவே அவன் நாட்டில் உள்ள ஒரு பெண்ணை தானமாக தரும்படியும் கூறினார். உடனே மன்னன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பெண் யாராக இருந்தாலும் அவள் எங்கிருந்தாலும் அழைத்து வந்து திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறினார். உடனே அந்த மாய அந்தனர் மன்னனின் மனைவியாகிய பட்டத்து அரசியையே திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். அதை கேட்ட மன்னன் மிக்க அதிர்ச்சி அடைந்தான். அதற்கு மன்னன், அரசி மிகுந்த வயதானவள் என்றும் அவளை கரம் பிடித்த தனக்கு அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை இருப்பதாகவும் கூறினார். அதோடு பட்டத்து அரசியை தானமாக கொடுத்து விட்டால் இந்த யாகம் பூர்த்தி அடையாது என்றும் மன்னன் கூறினார். ஆனால் அந்த பிரம்மச்சாரி யாகத்தை கெடுப்பதற்காகவே வந்திருக்கிறார் என்பதை மன்னன் புரிந்து கொண்டான். அவர் தர்மத்தை மீறி யாகத்தை கெடுக்க விரும்புகிறார். அதனால் அவர் என்ன சாபம் இட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மன்னன் விகுதி தயாராகி விட்டான். அத்துடன் வந்திருப்பவர் உண்மையில் அந்தனர் இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டான். அதனால் மன்னன் அந்தனரிடம் நேரடியாக கேட்க தொடங்கினான், உண்மையில் தாங்கள் யார்? இந்த யாகத்திற்கு தடையாக ஏதேனும் செய்ய விரும்புவதன் காரணம் என்ன என்று கேட்டார். உடனே அந்தனராக வந்த நாரதர் தன் சுய வடிவத்தை எடுத்து காட்டினார். விகுதி மன்னனே, கவலைப்படாதே, அடுத்த பிறவியில் நீ அசுரனாக பிறப்பாய். அப்போது இந்திர பதவியை விட உயர்வான பதவி உனக்கு கிடைக்கும். எனவே
இப்போது இந்திர பதவி கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் என்று அவனை வாழ்த்திவிட்டு நாரதர் இந்திரலோகம் புறப்பட்டு சென்று தேவேந்திரனிடம் இந்த தகவலை கூறினார். தேவர் உலகத்தில் இந்திரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நாரதருக்கு நன்றி சொன்னான். அடுத்த பதிவில் நாரதரின் மற்றும் ஒரு சிறப்பான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.